ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சினி டைம். நடிகர் விஜய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரியிலிருந்து விலக்கு அளிக்க கோரி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு ₹100,000 அபராதமும் விதிச்சிச்சு. நடிகர்கள் நிஜத்திலும் ஹீரோவாக நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு விஜய்க்கு ஒரு அட்வைஸோட அந்த பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்களை விஜய்க்கு ஆதரவாகவும் அண்ட் எதிராகவும் ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணாங்க அண்ட் அஜித் அண்ட் விஜய் ஃபேன்ஸ். இந்த கேப்புக்கு நடுவில் தான் தன்னை பற்றிய தீர்ப்பு பதிவு செய்த விமர்சனங்களை நீக்கக்கோரியும் அபராதத்தை ரத்து செய்யக்கோரியும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம். இந்த மனு நீதிபதி எம்எம் சுந்தரேஷ் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது நடிகர் விஜயின் வழக்கை வரி தொடர்பான மேல்முறையீடுகளை விசாரிக்கும் அமர்வுக்கு மாற்றுவது என்று சொல்லி பரிந்துரவும் செய்திருக்காரு, நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. ஸோ இதை வந்து மேலே அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிருக்காரு. இதன் மூலம் பார்த்திங்கன்னா தளபதி விஜய்க்கு மேல்முறையீடு மனு விரைவில் நீதிபதி துரைசாமி ஹேமலதா அவங்களோட அந்த பார்வையில் வந்து விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் அதில் வந்து தளபதிக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும்.